ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபோரஸ் விளாக்ஸ். இப்போ நீங்கள் பார்க்க போகிறது பன்னீர் கிரேவி. சரியா, பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்து நம்ம வந்து பன்னீர் பட்டர் மசாலா செய்ய போகிறோம். அதுக்காக என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம வந்து எண்ணெய் ஊற்றி அதில் வந்து 2 கிராம்பு பட்டை எல்லாம் போட்டு, ஏலக்காய் போட்டு தேவையில்லை, பட்டை இதெல்லாம் போட்டு ஃபஸ்ட்டு நம்ம வதக்கிடுறோம். அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் வெங்காயமும் போட்டு இப்போ நான் வதக்கிட்டுருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்ப்போம். சிவரில் அசிங்கமாக தெரியும். இப்போ வந்து நம்ம அடுத்து தக்காளி அரைச்சி வச்சிருக்கேன், அதை ஊத்துறோம். இது நம்ம எல்லாம் வதக்கி ஒரு 10 நிமிஷம் நம்ம நல்லா வந்து கொதிக்க விட்டு அப்புறம் வந்து சிம்மில் வச்சிடணும். சிம்மில் வச்சுட்டு கிரேவி டைப்பில் தான் நம்ம பண்ண போகிறோம். அந்த மாதிரி பண்ணோம்னா உங்களுக்கு வந்து நல்லா சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போ இது வந்து நல்லா வதங்கிடுச்சுன்னு நினைக்கிறேன். அப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு ஸ்பூன் கரம் மசாலா, இதில் தனி மிளகாய் பொடி அப்படி தனித்தனியாக ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் நான் எல்லாத்தையும் போட்டு ஒரு மசாலா பொடி அரைச்சி வச்சுருக்கேன். நான் வீட்டுக்குன்னு ஒரு மசாலா பொடி அரைச்சி வச்சுருக்கேன், அதை நான் ஆட் பண்ணுறேன். அது 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டிருக்கேன். அதை போட்டு நல்லா வந்து நம்ம அதோட சேர்த்து வதக்கணும். இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து எல்லாத்தையும் பெருசு பெருசாக கட் பண்ணி போடக்கூடாது. தக்காளி, வெங்காயம் எல்லாத்தையுமே நம்ம சாப் பண்ண மாதிரி தான் போடணும். நான் சாப்பர் யூஸ் பண்ணி தான் சாப் பண்ணியிருக்கேன். சாப் பண்ணி போடணும். அந்த அளவுக்கு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் கிரேவி டைப்பில் வர்றதுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இது வந்து நம்ம நல்லா பச்சைவாடை போகிற அளவுக்கு ஃபுல்லாக இதாகணும். அதுக்காக நான் தண்ணி ஊற்றியிருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றுங்க. ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா அது வந்து ஃபுல்லாக வந்து இதாகணும். பச்சை வாடையே இருக்கக்கூடாது. பச்சை வாடை இருந்துச்சுன்னா அதோட டேஸ்டே வராது. எல்லாரும் நினைப்பாங்க, ஜூ பன்னீர் மசாலாவா, அதனால அதெல்லாம் நம்மளால செய்ய முடியாது, ரொம்ப அதுக்கு நிறைய இன்க்ரீடியன்ஸ்லாம் தேவை, அதனால நம்ம செய்ய முடியாது அப்படிலாம் நினைப்பாங்க. அப்படிலாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. இது ஈஸியாக நம்ம வீட்டில் இருக்கிறத வச்சே பண்ணலாம். பன்னீர் மட்டும் நம்ம வாங்கினோம்னா போதும். இல்லை அதுவும் செய்ய தெரிஞ்சா கூட நம்ம வீட்டிலேயே செஞ்சுக்கலாம். பன்னீர் வந்து ஈஸியாக செய்யலாம். அதனால எதுவுமே வந்து இதுக்கு வந்து அதிகமாக செலவாகும், அதிகமாக இதாகும், நம்மளால செய்ய முடியாது அப்படின்னு யாருமே நினைக்க வேணாம். ஈஸியாக செய்யலாம். ஈஸியாக செய்ய முடிஞ்ச ஒன்று தான் இது. எங்கள் வீட்டில் 4 பேர் இருக்கோம். அந்த 4 பேர்த்துக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ நான் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி நம்ம எவ்வளோ தேவையோ அவ்வளோ இன்க்ரீடியன்ஸ் கூட்டிக்கிட்டே போகலாம், அதிகமாக்கிக்கிட்டே போகலாம். அவ்வளோ தேவைக்கு பண்ணிக்கணும். இது வந்து நம்ம வீட்டில் செஞ்ச பன்னீர் கிடையாது, நான் கடையில் தான் வாங்கினேன். பார்த்தீங்கன்னா ரொம்ப பார்த்தீங்கன்னா இதான் நான் கட்டியாக வாங்கி அதை கட் பண்ணி இப்போ எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். நம்ம ரொம்ப ஃப்ரை பண்ணக்கூடாது இதை, புரியுதுங்களா? ரொம்ப ஃப்ரை பண்ணனா ரொம்ப டஃப்பாக இருக்க மாதிரி, ஒரு மாதிரி இறுக்கமாக இருக்க மாதிரி இருக்கும். இதை வந்து நம்ம வந்து லைட்டாக ஃப்ரை பண்ணோன்னா தான் உங்களுக்கு சாஃப்ட்னஸ் கிடைக்கும். இது வந்து சாஃப்டாக இருக்கும், இல்லாட்டி சாஃப்டாக இருக்காது. இப்போ ஃபுல்லாக வச்சு நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ வந்து நம்ம இதை வந்து என்ன செய்யணும் தெரியுமா, சிம்மில் வச்சிடணும். சிம்மில் வச்சு மீடியம் ஃப்ளேமில் வந்து ஒரு 5 மினிட்ஸ் இருக்கணும். இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து அது ஃபுல்லாக எண்ணெயெல்லாம் வந்து இதாகி வரும் மேலே. அப்போ வந்து அந்த ஃப்ளேவர் பார்க்குறதுக்கு வந்து உங்களுக்கு அழகாக தெரியும். நம்ம கடைகள்லாம் பார்க்குறோம்ல,
நீங்க ஃபைனல் ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கடையில பாக்குற மாதிரியே இருக்கும். டேஸ்ட் மட்டும் நல்லா இருக்காதுன்னு நினைக்காதீங்க, அந்த டேஸ்ட்டுமே கடையில சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். நீங்க வேணா ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்க. பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பிரிஞ்சு வர்றது நல்லா தெரியுதா? இதுல வந்து ஒரு ஸ்பூன் வந்து ஜீரா பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு வந்து நல்ல மணம் இருக்கும், ஒரு டேஸ்ட்டும் கொடுக்கும். நம்ம ஏற்கனவே இந்த மசாலா பொடியில வந்து ஜீராலாம் போட்டு தான் அரைச்சிருக்கோம், இருந்தாலும் எக்ஸ்ட்ரா போடும்போது உங்களுக்கு வந்து அது ஒரு தனி டேஸ்டா இருக்கும். நான் ஒரு ஸ்பூன் பெப்பரும் போடுறேன் இந்த இதெல்லாம் போட்டு இப்ப வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்பதான் நம்ம பன்னீரே போட போறோம் இதுல, சரியா? நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இது பண்ணி எடுத்து வச்சிருக்கோம் பாத்தீங்களா, அந்த பன்னீரை வந்து ஆட் பண்ணிடலாம். நம்ம இது வந்து கிட்டத்தட்ட நான்வெஜ் சாப்பிட்ற மாதிரி தான், எல்லாமே உங்களுக்கு நான்வெஜ் சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா இது வந்து நான்வெஜ் டேஸ்ட்லயே தான் இருக்கும், கறி குழம்போ ஒரு சிக்கன் கிரேவியோ எந்த அந்த மாதிரி எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் உங்களுக்கு இது இருக்கும், எந்த டேஸ்ட் கூட மாறாது அதுக்குங்க, அதே மாதிரி தான் இருக்கும். அதனால வந்து நிறைய நாள் விரதம் இருக்கும், இந்த மாசம் இதுக்காக விரதம் அதுக்காக விரதம்னு சொல்லி இருக்கும்போது இப்ப இது மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா பிள்ளைங்களுக்கும் அந்த இது வராது, நம்மளுக்கும் ஒன்றும் தோணாது. நம்ம பன்னீர் போட்டோடனே ஒரு கொதி கொதிச்சிருச்சு, இப்போ நம்மளுக்கு நல்லா தயாராகிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ வந்து நம்ம வந்து எடுத்து வச்சிருக்க புதினா கொத்தமல்லி இதெல்லாம் வந்து நம்ம மேலே அப்படி தூவிக்கிறோம், நல்லா இருக்கும். இப்போ பாருங்க உங்களுக்கு கடையில் பார்க்குற மாதிரியே இருக்கா, ஹோட்டல்ஸ்ல எல்லாம் எப்படி பாப்பீங்க அப்படி இருக்கா? இப்ப நான் அடுப்பு ஆஃப் பண்ணிருக்கேன். இந்த மசாலாக்காக பூரி ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன், பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல சாஃப்டான பூரி இந்த பன்னீர் சாப்பிடுவோமா? செம்மையா இருக்கு, நானே சொல்லக்கூடாது, நீங்க செஞ்சு சாப்பிட்டு பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.